ஐயா வேதாத்ரி மகரிஷி என்று பெரியவர் இருந்து ஒரு அமைப்பை உண்டாக்கி அதை வைத்து மக்களுக்கு பல போதனைகளை சொல்லி மன உடல் ஆரோக்கியத்தை பெற்று நல்வழி வாழ்வதற்காக வழிவகுத்து கொடுத்தார் என்பது தெரியும். அவருடைய அந்த அமைப்பின் அவர் சொல்வதே வாழ்க வளமுடன் என்று சொல்லுவதை பார்க்கும்போது, அடுத்தவரை பார்க்கும்போது இன்றைக்கு குட் மார்னிங் என்று சொல்வதோ குட் ஈவினிங் என்று சொல்வதோ விட வாழ்க வளமுடன் என்று அவர் அடுத்தவரை, அதாவது எதிர் வந்து பார்ப்பவரை வாழ்க என்று வாழ்த்துகிறார் என்றால் அது எவ்வளவு அருமையான ஒரு அமைப்பாக இருந்து செயல்பட்டிருக்க வேண்டும் என்றால், அதை வைத்தவர் அவர் ஏற்படுத்தியது அடுத்தவரைக்கு நீ வாழ்த்து, அவர் வாழ வேண்டும் என்று மனதார நினை, நீ செய்வதெல்லாமே அடுத்தவர் நலனுக்காக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது போல வாழ்க நான் என்று சொல்லவில்லை, வாழ்க வளமுடன் என்று பார்ப்பவரை வாழ்த்துகிறார் என்றார். அந்த வாழ்த்து மனதார இருக்கும் போது அவர் அந்த வாழ்த்தினுடைய ஒரு அற்புத தன்மையை பெற்றவராகவும் அதன் மூலம் தனக்கும் ஒரு பயனை பெற்றது போல அவர் கருத வேண்டும். ஆக அந்த வாழ்த்துதல் என்பது உள்ளத்தில் மனதின் பூர்வமாக இருந்து வர வேண்டும் என்பதுதான் முடிவாக இருக்க வேண்டும். இல்லையா, ஏதோ இந்த என்ன பார்த்துங்க, சில நேரங்கள் கோயிலுக்கு பார்க்கும்போது சிறப்பட்ட அகாரம் கண்டிப்பாக அப்படி சல்யூட் அடித்து பிள்ளையா அது சல்யூட் அடித்து போகிற மாதிரி போவார். ஆக உன் எந்த காரியம் செய்தாலும் நாம் சொல்வதல்லாவே எதற்காக செய்கிறோம், அதை செய்து எதை பெற இருக்கிறோம், அதை பெற்று விட்டோமா என்று சிந்தனை உடையவராக நீ செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமாக நாம் சொல்வதெல்லாம். அப்படி பார்க்கும்போது பார்ப்பவரை பார்த்து வாழ்க வளமுடன் என்று சொல்வது எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தையாக அவருக்கு போதனை தந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது, அவர் அமைப்பில் சில பயிற்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அதில் உடல் எளிய உடல் பயிற்சிகள் என்று பார்த்தால் ரிலாக்ஸேஷன் என்று சொல்வோம். காலையில் எழுந்தவுடன் நீ ஃபிட்டிக் என்று சொல்வது, உடல் நீ இரவு மூலம் தூங்கிய நேரத்தில் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்திருக்கலாம், மறுபக்கம் இப்படி பிடித்திருக்கு கலையா சில எக்ஸசைஸ் என்று சொல்லப்பட்ட எளிய உடற்பயிற்சிகள் என்று சொல்லப்படுவது தளர்வு நிலை. உன் உடம்பிலே நீ அதற்கு அடுத்தபடியாக தியானமும் வாக்கிங் எதுவும் செல்லும் முன்னால் உன் உடலில் உள்ள உறுப்புகளில் ஜாயின்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த அமைப்பு எல்லாம் இணைப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது என்று தளர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மிக எளிய உடற்பயிற்சியில் தரப்பட்டது. ஆக அதை முடித்தவுடனே அவருடைய பார்த்தீங்கன்னா அகத்தாய்வு என்று சொல்லப்பட்டது அவ்வளவு முக்கியமாக கருதப்பட வேண்டும் என்றாலே அதில் அதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கும். வேடிக்கையில் அத்துறை அற்புதமாக சொல்லப்பட்டது ஆசையை சீதமை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆசையை தவிர்த்துறியா, ஆசையே துக்கத்துக்கு காரணம் என்றெல்லாம் சொல்வதை விட்டு ஆசையை சீரமைத்துக் கொள், ஆசையை முழுமையாக விட்டுவிட வேண்டாம் என்று சொல்வது போல சொல்லி அதை சீராக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் போதுதான் நாங்கள் கூட சொல்லுவோம், நீங்க ஆசைக்கும் பேராசைக்கும் கோடு எடை கோடு போடுவது யார், நான் நினைக்கிறேன் ஆசை என்று அவர் நினைக்கிறார் நான் ஒரு பேராசைக்காரன் என்றால் அந்த இடைக்கோடு போடுவது யார், எந்த இடத்தில் எப்படி இப்பொழுது போடப்பட வேண்டும் என்பது பார்க்கும்போது இதெல்லாம் அற்புதமாக விளக்கப்பட்டது. ஆசையை சீரமைத்துக் கொள், ஆசை இல்லாத மனிதன் இல்லை, இன்றைக்கு இதை சாப்பிட வேண்டும், இன்றைக்கு மார்க்கெட் சென்று பால்காய் வாங்கி வைத்து வதக்கி சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அது சாதாரண ஆசை, தேவைப்படும் ஆசை, உன் உடல் ஆரோக்கியத்திற்காக நீ செய்ய வேண்டிய அந்த வேலை மிக முக்கியமாக கருதப்பட வேண்டியது என்றுதான் நினைக்க வேண்டும் ஒழிய அந்த ஆசை கூடாது என்று நினைக்கக்கூடாது. ஆக அந்த ஆசையை சீரமைத்துக் கொள். ஆக வேண்டாத பொருளுக்கு நான் இன்றைக்கு 5 கோடிக்கு அதிபதியாக உடனே ஆகி ஒரு கோடியில் உள்ள காரில் போகணும்னு நினைக்காது உன் எண்ணங்கள். ஆக நீ ஆசையை சீரமைத்து இதுதான் என் ஆசை என்று பதிவாக உன் எண்ணத்தில் வைத்து அது நாங்கள் சொல்லுவோம் சைக்கோ சிம்பாலஜி என்று எத்தனையோ முறை இருக்கிறது, அதை அடைவரும் அதை நம்பிக்கையோடு நீ செயல் புரிந்து அதை அடையும் வரை உற்சாகமாக இருந்து செய்வதற்கு நீ தகுதி உள்ளவனாக மாற வேண்டும். அதுதான் ஆசையை சீரமைத்துக் கொள்கின்றான். அது கருத்தபடியாக ஒன்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தவிர்க்க வேண்டியது என்று சொன்னார். எது என்றால் சினம் என்பதை சொன்னார். கோபம் என்னையா, கோபம் ஏன் வருது, எப்படி வருது, யாருக்கா தெரியுமா, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான் திடீர்னு சல்லுன்னு கோபம் வந்தது, என்னடா அப்படி சொல்லிட்டேங்கிறான். அவர் தான் எண்ணியதற்கு மாறாக ஒரு செயல் வரும் போதோ நடத்தப்படும் போதோ தனக்கு ஒரு மனதிலே ஒரு உணர்வு வந்து தூண்டுதல் வந்து நீ எதிர்த்து சொல், அதுக்கு நீ கலக்கமுற்ற ஒரு காட்டிக்கொள் என்று சொல்லும் போது அந்த கோபம் உணர்வு தானாக வந்தது. எந்த நேரத்தில் எப்படி யாருக்கு மேல் யார் மேல் எப்படி வரும் என்று சொல்ல முடியாது, தடார் என்று வந்து விடுகிறது, அது உச்சக்கட்டத்தை அடைகிறது கோபம்.
ஆக அதுவரை நண்பர் போல பேசி கொண்டிருந்தோம், திடீரென்று மாற்று மனது வந்து கோவம் வந்து ஏதோ பிரிந்து விடுகிறார். அவர் சினம் என்பதை முழுமையாக நீ ஆசையை செய்தமை என்று சொன்னார். ஆசையை தவிர்த்து விடு என்று சொல்லவில்லை, கோபத்தை தவிர்த்து விடு. அந்த கோபத்தை எப்படி தவிர்ப்பது என்பதுக்கு எக்ஸசைஸ் சொல்வது, நீ எப்படி இருந்தால் இந்த கோபம் வராமல் பார்த்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்கும்போது கோபத்தை வராமலே பார்த்துக் கொள்ள வேண்டும். கோப உணர்வு வரும்போது அதை அடக்கி ஆண்டு ஒரு உணர்வு பிரச்சனை ஒன்றாக கூட. ஆக கோபம் மனசில் வந்துவிட்டால் டிஸ்சார்ஜ் என்று சொல்வார். கோபத்தை அந்த காலத்தில் சொல்வாங்க, ராஜா காது கலது காது. ஆக இன்று உன் மனதிலே குழுக்க வந்தால் அதை ஜன்னலை தொடர்ந்து சொல்லிவிடு. உன் மனதில் போட்டு குழுக்காதே, அவன் மோசம் என்றால் அவன் மோசமாக இருக்கிறான் என்று வெளியே அதை சொல்ற மாதிரி சொல்லிடுங்க. டிஸ்சார்ஜ் யுவர் ஃபீலிங்ஸ். ஆக மனதிற்குள்ளே வைத்து கொண்டே நீ குமரி கொண்டிருந்தால் அது உன் உடல் இயக்கத்திற்கு கேடு வைப்பதாக மாறும். உன் உணர்வு மாற்றம் உன் உணர்வு மாற்றம் என்பது உனக்கு கேடு தரும். ஆக நீ அதை வராமல் பார்த்து சினத்தை தவிர்த்து விட வேண்டும். ஆக என்னை பார்த்து ஒருவன் அறிவில்லாதவன் என்று சொன்னால் சொல்லிட்டு போமே, என்னை பற்றி முழுமையாக அறியாதவன், நான் என்ன தெரிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் புரிந்திருக்கிறேன் என்று முழுமையாக தெரியாதவன் சொல்லுகிறார் என்றால் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் சார்? தெரிஞ்சவன் சொன்னாலும் பரவாயில்லை சார், தெரியாதவன் சொல்லிட்டேன் சார், அதான் சார் நான் கோபம் வந்தது என்று சொல்லும் போது அதை தவிர்த்து விடு என்று சொல்கிறார். ஆக இப்படி நீ காலையிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து அதற்கு என்னென்ன காரியத்திற்காக நீ கோபமுற்றாய் என்று எழுது. என் துணைவியார் காஃபி கொண்டு வந்தது மிக அதிகமான சூடாக இருந்தால் என் கையால் பிடிக்க முடியவில்லை, வெளியே வைந்து விட்டேன் எழுதி கோபம் நம்பர் ஒன். ரெண்டாவது பாதையில் போன உடனே எழுத்து ஒருத்தன் வந்தேன், அவன் வந்த உடனே என்ன சார் எங்கே சார் போறீங்கன்னு கேட்டேன், கோபம் வந்துச்சு என்னடா நீ கேட்குறேன்னு சொன்னேன் இரண்டாவது முறை. ஆக இப்படி எழுதி கொண்டு அன்று இரவு நீ எல்லா வேலையும் முடித்து விட்டபோது நீ என்ன செய்தாய், எதற்கெல்லாம் கோபப்பட்டாய் என்று ஆய்ந்து பார். ஆக நீ என்ன துணைவியார் கொண்டு வந்து சூடாக இருந்தால் ஏனமா இப்படி சூடு கை பொத்து போய் விடுமே, எனக்கு வாயில் பொத்து போச்சுன்னா ருசியெல்லாம் போயிடுமே, நீ பார்த்து கொண்டாடப்படாதா என்று ஒரு வார்த்தை அமைதியாக சொல்லியிருந்தால் அந்த கோபம் தவிர்க்கப்பட வேண்டியது. அவரே அப்படி சொன்னீங்கன்னா மறுநாள் வரும்போது அவன் சரியான அந்த உஷ்ணநிலையில் தந்து உனக்கு கரெக்டாக தெரிவார். அவர் எதிர் வந்தவனுக்கு நீ என்ன சொல்ல வேண்டும், ஏப்பா காலகட்டத்தில் இப்படி சொல்லிட்டு போ. அதாவது நான் சொல்லுவோம், ரெண்டாவது அகிம்சை என்று சொல்லப்பட்டதில்லை, மூன்று அகிம்சை நான் சொன்னதில்லை. இரண்டாவது, மற்றவர்கள் மனம் வாக்கு காயத்தினால் செய்யும் செயல் உன்னை தாக்காதவாறு உன்னை பாதிக்காதவாறு பார்த்துக்கொள். மனம் வாக்கு காயம், மனத்திலாம் நினைச்சிட்டு போனேன் அது நமக்கு தெரியாது நினைச்சிட்டு போட்டேன், வாக்கு வாயினாலே முண்டை மேங்கினேன், நான் நீ முண்டமா இல்லை, கை கால்கள் உடையவன் நன்றாக இயங்கும் தன்மை கொண்டவன் அவன் சொல்லிட்டு போறான் அவனு. நமக்கு மற்றவர் அது கூட பார்த்தீங்கன்னா மற்றவர் முன்னால் சொல்லிவிட்டானே, எல்லாருனாலும் சொல்லிட்டான் சார், அதான் சார் சடாரம் கோபம் வந்துச்சு, அதான் நமக்கு வருது. ஆக மற்றவர்கள் மனம் வாக்கு காயத்தினால் சொல்வது உன்னை பாதிக்காத வாரி உன்னை காயப்படுத்தாத வாரி பார்த்துக்கொள்கின்றது எவ்வளவு. ஆக இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே சில சாதாரண கட்டுப்பாடை நீ வைத்துக் கொண்டு செயல்படுத்தாலே நீ வாழ்க்கையிலே துயரமற்ற வாழ்க்கை என்பது நீ மட்டுமல்ல உன் நண்பர்களும் உன் கூட பழகுவோரும் அந்த துயரமற்ற வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் இல்லை எப்ப பார்த்தாலும் வல்லவர்கள் உண்டு தேடுமா, ஏன்னா பலர் உங்களிடம் வருவதற்கே பயப்படுவார்கள் அஞ்சுவார்கள் அல்லது குறைவாக வருவார்கள் தேவையற்று அந்த ஆள் போனால் பேசுவாங்க எதுக்கு வம்பு அப்படின்னு. ஆக நீ அன்போடு பேசுவது என்பது வாய் சொல் என்பது அத்தனை அற்புதமானது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னார் திருவள்ளுவர் சொல்லியிருந்தார். அவர் எத்தனைய நல்ல வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், நன்றாக நீ அதை கேட்டு சந்தோஷப்படும் நிலையில் உள்ள வார்த்தைகள் இருக்கும்போது வேண்டாத வார்த்தைகளை சொல்லி ஏன் உன் மனதையும் அவர் மனதையும் புண்படுத்துகிறாய் என்று சொன்னார், அது எவ்வளவு அற்புதம். ஆக வாக்கு என்பது மனம் வாக்கு காயம் செயலினால், மனதினால் எண்ணுவது காயத்தினால் மனம் வாக்கு காயத்தினால் நீ மற்றவர்கள் செயல் உன்னை துன்புறுத்தாமல் பார்த்துக்கொள். எப்படியா அது பிராக்டிஸ் பண்ணு, என்ன சார் கல் மாதிரி மல் கல்லுனி மங்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கு சொல்லிக்கிறது இருந்து போல். ஆக அது உன் உடல் இயக்கத்திலே பல மாற்றங்களை செய்து உன் உடல் உறுப்பினுடைய இயக்க கோளாறு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் கல்லுனி மகனாக இது தப்பு இல்லை. ஆக அதே சமயம் புரிந்து கொண்டு செயல்படுகிறாய் இருக்கிறாய் அவன் சொல்றதை ஜஸ்ட் இக்னோர். ஏதோ இந்த மாதிரி சொல்லுவாங்களே ராஜ் என்னது இதை பார்த்து சூரியனை பார்த்து நாய் குறைத்ததுன்றார், சூரியன் எவ்வளவு பெரிய சக்தி அல்ல குறையாத ஜீவ ஊற்று நாம் இன்றைக்கு உயிர் வாழ்வதே ஜீவ இந்த பூமியிலே உயிர் வாழ்வதெல்லாம் சூரியனுடைய சக்தி தான், அதை பார்த்து நாய் ஓஹோ குலைச்சு போட்டுரும்.
அதுபோல் நீ சக்தி பெருந்து, நான் மிக சக்தி பெருந்தவனாக இருக்கிறேன், அறிவுள்ளவனாக இருக்கிறேன், திட நெஞ்சம் உள்ளவனாக இருக்கிறேன், உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன். இத்துணையும் பெற்ற நான் அவன் சொல்வதை ஏற்பட்டு ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற நிலையை அடைந்து விட்டீங்களாலே துயரமற்ற வாழ்க்கையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்க மட்டுமல்ல உங்களை சேர்ந்தவர்கள் செல்வதற்கான வழிவகுத்து விட்டீர்கள் என்றால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் இன்பமான வாழ்க்கை. நீ வாழ்க்கையிலே பெற வேண்டியது முக்கியமாக உள்ளது துயரமற்ற வாழ்க்கை என்றால் அதை நீ பெறுகிறாய் என்றால் அதற்காக சிறிய கவன மாறுதல் இருந்தால் போதும், அதை வைத்து நாம் பெறலாம் என்றாலே நாம் அதை நினைத்து அந்த துயரமற்ற வாழ்க்கை தான் நம்முடைய ஏன் என்று சொல்லப்பட்ட நமக்கு அதுதான் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ செயல்படும் போது இந்த கோபம் என்பது வேண்டாத ஒன்று, தவிர்க்கப்பட வேண்டியது, வருமுன் காக்கப்பட வேண்டியது என்பதை நினைத்து கோபத்தை தவிர்ப்போம், சினம் தவிர்ப்போம், நன்றாக இருப்போம், மற்றவர்களை இருக்க வைப்போம். நன்றி.